வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமது பள்ளியில் படிக்கக்கூடிய நான்காம் மாணவி சுஷ்மிதானோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவங்க வந்து அவங்களும் ஒரு விவசாய குடும்ப சேர்ந்தவங்க தான். அவங்க வயலில் வந்து பயிர் செஞ்சுருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து சுஷ்மிதாக்கிட்ட கேட்கலாம். சுஷ்மிதா, சாப்பிட்டியம்மா? எஸ் சார். நீங்கள் என்னம்மா சாப்பிட்டீங்க? சாம்பார் தோசை சாப்பிட்டேன். சாம்பார் தோசை சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. இந்த வயலில் யாருதுமா? சார், எங்களுது. உங்களுக்கு தானா? சரி சரி. என்ன பயிர் செஞ்சுருக்கீங்க சார்? நெல் பயிர். நெல் பயிர் செஞ்சுருக்கீங்களா? நெல் பயிர் செய்யறதை பற்றி உனக்கு தெரியுமாம்மா? ம், சொல்லுமா, அதை பற்றி பார்க்கலாம் சார். கொஞ்சம் ஓட்டிக்குவாங்க சார், அதுக்கப்புறம் நாற்று விடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எருவெல்லாம் 25 நாள் விட்டு வந்துடும் சார். பயிர் நெல் நாற்றுலாம் 25 நாள் வந்துருமா? எஸ் சார். ஓகே. அதுக்கப்புறம் எருவு இதெல்லாம் கொட்டி வந்துடும். எருவெல்லாம் கொட்டி ஃபுல்லாக ஓட்டுவாங்களா? எஸ் சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நெல்லெல்லாம் நட்டுவாங்க. நாற்று நாற்றுலாம் நடுவாங்களா சார்? 2 மாதம் விட்டு களை பறிச்சிருவாங்க. ஓகே. இனி வேலை செஞ்சுருக்கேம்மா? எஸ் சார். என்ன வேலை செஞ்சுருக்க? களை பிரிச்சிருக்கேன். களை பிரிச்சிருக்கியா? எஸ் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். அப்புறம் எவ்வளோ நாள்மா நெல் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 மாதம் ஆயிரும். நெல் நட்டு 5 மாதம் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு? எஸ் சார். ஓகே ஓகே. இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமா அறுவடை செய்யறதுக்கு? 1 மாதம். 1 மாதத்தில் அறுவடை செஞ்சிடலாமா? ஓகே, வெரி குட் வெரி குட். இது சம்மந்தமாக நம்ம பாடத்தில் வந்திருக்கோமா? எஸ் சார். அதை பற்றி சொல்ல முடியுமா? எஸ் சார். சொல்லுமா. இந்தியாவில் உள்ள விவசாயம் உண்ணவே அல்லது மூலப்பொருட்களான தாவரங்களும் விலங்குகளும் வளர்ப்பவராவா இந்தியா விவசாய நிலம் என்று அழைக்கப்படுது. ஏனெனில் பெரும்பான்மையான இந்தியர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விவசாய செயல்பாடுகளில் ஈடுபடுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு ஆவார். வெரி குட் வெரி குட். சூப்பர், வெரி குட். ஓகே.